ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கூல் ஷிஃப்டர் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அகெயின் ஒரு கார் ரிவ்யூவில் தான் இருக்கும் ரொம்ப நாள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு கார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய செக்மெண்ட்லேருந்து அந்த கார் தான் இது ஸோ மாருதி சுசுகி ஷிஃப்ட் 2021 மாடல் ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் மாடல் பற்றி தான் வந்து இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே வாங்க கைஸ் வீடியோ கிளப் பண்ணலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ சேனலுக்கு பூசாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன் பட் ரீச் வந்து அவ்வளோவா நினைக்கிற மாதிரி வரமாட்டேங்குது ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் போகிற ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கலாம் ஓகே வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்டோட கீ ஸோ என்னென்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான் லாக்கு அன்லாக் ஸோ இது மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சென்சார் மாதிரி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரமாக வந்துச்சுன்னா சென்சார் வந்து லாக் ஆகிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பென் மாடல் அண்டு ஆட்டோமேட்டிக் மாடல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹேலஜன் தான் கொடுத்துருக்கான் இங்கேயும் ஒரு ஹேலஜன் தான் இருக்குது இங்கேயும் ஒரு ஹேலஜன் தான் கொடுத்துருக்கான் அண்ட் கீழே ஒரு ஃபாக் லாம்ப் இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் இதுதான் எங்கிட்ட இருக்குது அண்ட் இதோட கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ வடா சைஸில் ஒரு கிரில் இருக்குது பட் அந்த கிரில்ல வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ இங்கே ஒரு க்ரோம் பிளேட் அந்த பார்டரும் எஸ்க்கு ஒரு க்ரோம் பிளேட்டும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் நம்பர் பிளேட் அந்த இடத்துல நம்பர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் வந்தனால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா அந்த கிரில் வந்து அவ்வளோ சைஸாக தெரியல நம்மளுக்கு அண்ட் கீழே அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான ஒரு டிசைன்லாம் கீழேயும் கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ அதோட பேக் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நார்மல் லுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஹெண்டு கிடையாதாமா ஸோ மிட் வேனில் இருக்கிற ஒரு வண்டி தான் இது ஸோ டாப் பண்ணால் தான் ஃபுல்லாக நெக்ஸ்ட் அடுத்த வருஷனில் தான் எல்இடி வருஷன் வருதாமா சார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுதான் கொடுத்துருங்க பல்ப் தான் கொடுத்துருங்க ஹேலஜன் பல்ப் ஸோ இண்டிகேட்டர்ஸ் பல்பு இது வந்து ரிவர்ஸ் பல்ப் நினைக்கிறேன் வேறு இருக்குது ஸோ ரேஞ்சர் லைட்டு இங்கே ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்இடி வரும் அண்ட் இன்னொரு விஷயம் முன்னாடி நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது தானாமா ஸோ ஃப்ரேம் மட்டும் 17,000 நம்ம சொன்னாங்க ஓனர்ஷிப் ஸோ இந்த மாதிரி சைடில் ஃபுல் பார்டர் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 லுக் வருது ஸோ பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு காம்பேக்டான சின்ன வண்டி மாதிரி தான் தெரியும் பட் உள்ளே தான் இருக்கிற விஷயம் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி அண்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த 17,000 சொன்னது இந்த இதுவும் சேர்த்து தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஃபீச்சர் தான் சொன்னார் பட் இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் சொல்லுவேன் ஸோ ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இதோட டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரேன் எவ்வளோனா ரிம் வந்து 14 சைஸில் கொடுத்துக்கிறாங்க 165x80 வந்து டயர் சைஸ் கொடுத்துக்கிறாங்க ஸோ 14 ரிம்முக்கு கொடுத்த ஒரு வண்டி தான் இது ஓகே இப்போ அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே உங்களுக்கு தெரியாது ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கிடும் ஸோ ஹைட்ராலிக் பூட் ஸ்பேஸ் தான் ஸோ தானே அது பாட்டு நின்றுக்கும் பிரச்சனை இல்லை ஸோ பூட் ஸ்பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் ரொம்ப இதெல்லாம் இல்லை திங்ஸ் இருந்து ஜாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே ஸோ இந்த சேர்ந்து ஜாக்கி கொடுத்துருக்குறான் ஸோ நைஸ் போகல அவ்வளோதான் ஸோ நார்மலாக தட்டினாவே உள்ளே போயிடும்
மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு டீசெண்டான ஒரு குட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இழுத்து விட்டு கீழே விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு குட் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆயிரும். அண்ட் இது வந்து அலாய் வீல் இன்னும் அவங்க கொடுக்கல. ஸோ ஆஸ் யூஷுவல் அதில் காரில் வந்து ஸ்டாக் இதுதான் போட்டுக்கிறாங்க. ஸோ அலாய் வீல் போட நமக்கு எக்ஸ்ட்ரா ரேட்ஸ் வரும், அது ஒரு ஒரு அலாய் வீல்ஸோட ரேட்டு வந்து மாறும். ஸோ இப்போ இந்த வண்டி நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபிட்பேக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபிட்பேக்ஸ்ங்கிற பாருங்கள் அது வந்து இது டோர் ஓப்பனுக்கு. ஸோ இதே நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது. ஸோ எங்கே வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கேஸ் இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பவர். ஸோ பவர் கொடுத்துறாங்க. ஸோ இது ஓப்பன் லாக்கு. இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கேஸ் கொடுத்துட்றாங்க. இதாகவே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸோ வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் செட் கொடுத்து ஸ்பீக்கர் இடம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஆம்ரஸ்ட் கையில் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒன்று கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸோ ஸ்பேஸ் ஆக்ஸ் இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம ரெண்டு காரை பார்த்துட்டோம். ஸோ அதில் இல்லாமல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குது. ஸோ இப்படி உட்காந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்படி உட்காந்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ நீங்கள் இப்படி வச்சிட்டிங்களா ஸோ ஹைட்டும் பார்த்தீங்களும் எந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ உள்ள இன்னர் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஸ்மூத்தாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். பட் இந்த சீட்டிங்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா குஷனாக தான் கொடுத்துருக்கோம். அண்ட் ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துல போகலாம், பின்னாடி மூணு பேர் உட்காரலாம். பட் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துட்றான், தலை சாச்சிக்கிற மாதிரி ரெண்டு கொடுத்துட்றான். இங்கே ரெண்டு கொடுத்துருவான். ஸோ பேக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்கான், இங்கிட்ட அதே மாதிரி ஒரு சீட் பெல்ட் இருக்கும். ஸோ பேக் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சரியான ஒரு பேக் இம்ப்ரெஷன் தான் பின்னாடி கொடுத்துருக்கான். ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மாடல் கார், 2021 எடிஷன் ஸ்விஃப்ட் இது. ஸோ டீசெண்டான ஒரு இதில் தான் இருக்குது. அண்ட் அவ்வளோவா இன்னும் ஒரு கிலோமீட்டர்ஸில் ஓட்டலை. ஸோ லாட்டர்னால அவ்வளோவா இருக்கிறனால உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் நீட்னஸாக வச்சுருக்காங்க என்ன சொல்லலாம். ஸோ எஸ் அப்படியே நம்ம வந்து முன்னாடி பார்க்கலாம், முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கலாம் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஸோ லைட்டாக நீங்கள் விட்டு இழுத்தாலே ஓப்பன் ஆகுது, நார்மலாக தான் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இன்னர் சைடு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு வந்து அந்த கிளச் ஆப்ஷன் கொடுக்க மாட்டான். ஸோ ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும்தான் இருக்கும். அண்டு இப்போ பாருங்கள் இன்னர். ஸோ டீசெண்டான ஒரு இன்னர் சொல்லுவேன், கொடுத்துருக்க இன்னருக்கு வந்து தான். ஸோ இந்த ஹார்ன், இதுதான் ஹார்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்கான், சைலண்டில் போகிறது, ஃபோன் அட்டன் கட்டு, ப்ளூடூத் ஆப்ஷன். ஸோ வைப்பர் ஆப்ஷன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸு, அந்த ஹெட்லாம்பு பார்க்கலாம் ஆன் ஆஃபு. ஸோ இது என்ன கேட்போம், நம்ம யூஸ்ட்டை கேட்டு பார்த்தீங்கன்னு. அண்ட் இதாவது என்ன டோர்ஸை லாக் பண்ணுறது, இது விண்டோ லாக் பண்ணுறது. ஸோ எல்லா டோருமே ஆட்டோமேட்டிக்கினால. ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் சீட்டில் அதே மாதிரி தான் வாட்டர் ஹோல்டர் இருக்குது, இங்கே ஒரு இது கப் ஹோல்டர் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இது லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறேன்னா ஏசி வெண்ட்லெட். ஸோ ஏசி வெண்ட்லெட் இருக்குது, இங்கே ஒரு ஏசி வெண்ட்லெட், இங்கே ஒரு ஏசி வெண்ட்லெட். ஸோ இது வந்து ஹசார்ட்ஸ் சார் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் ரோட்டில் நினைக்கிறனால. இங்கே ஒரு ஏசி வண்ட், இங்கே ஒரு ஏசி வண்ட். ஓகேவா. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அது சொல்லி அங்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, பின்னாடி ரெண்டு சைடு ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் மியூசிக் சிஸ்டம். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏர் இது ஏசி வெண்டிலேஷன், ஏசி ஆகிறது, ஏசி வெண்டிலேஷன் அது இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்கோம், என்ன சொல்கிற சார்ஜிங் ஹப். ஸோ நீங்கள் சார்ஜிங் ஹப் போட்டு 12 வோல்ட்டுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பென்ட்ரைவ் தனியாக, யூஎஸ்பி எக்ஸ் போட்டு பென்ட்ரைவ் தனியாக ஒரு ஸ்லாட் கொடுத்துட்டான். ஸோ ஸ்டீரிங் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஸ்மூத்தாக இருக்கு, நான் சொல்லுவேன் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ரிவ்யூ பண்ணுறனால ஆட்டோமேட்டிக் காரில் பார்த்தீங்கன்னா ஸோ RNMD. ஸோ ரிவர்ஸ் இருக்குது, நியூட்ரலுக்கு, இது என்னது MND-னா மேனுவலுக்கும் டைரெக்ட் மாட்டேங்குது. ஸோ அவ்வளோதான் எனக்கு இதுக்கு கன்ஃபார்ம் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, பிரேக் இருக்குது. அண்ட் எஸ்பெஷல் ஒரு கப் ஹோல்டு இருக்குது, ஒரு கப் ஹோல்டு வச்சுக்கலாம். அண்டு ஸோ இன்கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏசி வெண்டிலேஷன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏசி வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கல, மேபி அது வந்து நம்ம தான் செட் பண்ணுமா இல்லை இந்த மாடலில் வரலையான்னு தெரில. பட் பேக்கில் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. வேறு என்ன இருக்குன்னு ஸோ சீட் பெல்ட்ஸ் ஆக்சுவலாக நல்ல ஒரு சீட் பெல்ட்ஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு இது இருக்குது சீட் பெல்ட்டில். இங்கே வந்து ஒரு சன்ரூஃப் கொடுத்துட்றாங்க, பட் அந்த சன்ரூஃபில் பார்த்தீங்கன்னா இது கிடையாது, மிரர் கொடுக்கல.
ஸோ இங்கே ஒரு லைட் ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு பசங்க லைட் ஆப்ஷன் இருக்குது. மேபி தினமும் அங்கே ரெண்டு கொடுத்துருக்கான். மேபி ஐ திங்க் சென்சார்னு நினைக்கிறேன், சென்சாராக ஸ்பீக்கரான்னு தெரில. அவங்க லைட் ஆப்ஷன் இருக்குது. இங்கிட்ட என்ன இருக்குது? டோ மிரர். ஸோ ஒரு ஓனர்ஷிப் மிரர் கொடுத்துட்டாங்க. ஸோ புது நேரம் இந்த கவரில் எனக்கு கிளிக்காமல் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மிரர் கொடுத்துட்டாங்க. வைட் ஆங்கிளான பின்னாடி நல்லா பார்க்குற மாதிரி நல்லா கிளியராக தெரியுது பின்னாடி. இங்கிட்ட அந்த டிரைவருக்கு வந்து அந்த இது மிஸ் ஆகுது. இங்கிட்ட அந்த டயர் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்கானுங்க நல்லதாக வேறு. ஸோ கீழே மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த சைடு ரொம்ப மேட்டு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. என்ன சைடு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்னு போட்டு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு இதில் கொடுத்துட்டான். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை, கம்மியாக ரொம்ப ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த டிசைன் பாருங்களேங்க, ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ சூப்பராக இருக்குது இந்த டிசைன் வந்து உள்ளே. ஸோ இங்கே ஒரு ஏர் பேக் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கான். இது ஒரு ஏர் பேக் இருக்குது. ஸோ ஏர் பேக் டூ ஏர் பேக்ஸ் முன்னாடி கொடுத்துருக்கான். ஸோ உள்ளே வந்து ஒரு சில இடத்துலலாம் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க, க்ரோமில். ஸோ இங்கே ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேபி நம்ம இங்கே ஒரு இன்டீரியர் இது வந்து க்ரோமில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஹைலைட் பண்ணுற ஒரு இடத்துல எல்லாமே அங்கே வந்து க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்குதான் சொல்லலாம் டிசைன் பார்க்கவே. ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்கும் வண்டி பார்க்கவே. ஒரு சில இடத்துல க்ரோம் கொடுத்ததுக்கு ஒரு சில நம்ம கண்ணில் படுற இடமெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சொல்லலாம். ஸோ அப்படியே வாங்க நம்ம வந்து இந்த இதை பார்க்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஐஸ், இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே ஒரு அனலாக் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தெளிவாக காட்ட முடியுதா? ஓகே. ஸோ இது ஒரு அனலாக் டிஸ்பிளே தான், இது அனலாக் டிஸ்பிளே தான். நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ எப்படி இதை ஆப்ரேட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எண்ணில் இருக்குங்களா? ஸோ கீர் ஆப்ஷன் காட்டும் போல், கீர் பொசிஷன் காட்டும் போல். ஸோ நம்ம டிரைவிங்லேருந்து அந்த கீர் பொசிஷன் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ ட்ரிப் ஒன், ட்ரிப் டூ, நான் கிலோமீட்டர்ஸ் ஓடினது. ஸோ அந்த மாதிரி மூணு ஆப்ஷன் மட்டும்தான் அதில் காட்டுது. ஸோ ஃபியூல் கேஜை காட்டியது, டெம்பரேச்சர் காட்டியது, டிகிரி செல்சியஸ், ஸோ டிகிரி செல்சியஸ் காட்டியது. இது நான் டைம் காட்டிங்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடல, பேட்டரி வார்னிங்கு, அந்த மாதிரி சில வார்னிங்லாம். ஸோ ஹசார்டஸ் வார்னிங் இருக்குது, பெட்ரோல் வார்னிங் எல்லாமே காட்டிடுது. ஸோ பார்த்தினா ஒரு நார்மலான ஒரு டிஸ்பிளே தான் சொல்லுவேன். அவ்வளோவாலாம் ஒரு இது ஃபுல்லாகவே டிஜிட்டல்லாம் கிடையாது. ஸோ நார்மலான ஒரு ஆர்பிஎம் டிஸ்பிளே, ஒரு இது அனலாக் நார்மலான அனலாக் டிஸ்பிளே தான். ஸோ இதில் வேறு என்ன காமிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல் ஐ திங்க். ஸோ இதுக்கு மேலே இதில் எதுவும் அவ்வளோவா பெரிய இதெல்லாம் காட்டுற மாதிரிலாம் இது இல்லை கைஸ். ஓகே, நான் இன்ஜின்லாம் காட்டலை. ஓகே, நான் இன்ஜினை மட்டும் இப்போ காமிச்சிட்றேன். இன்ஜின் பொசிஷனை மட்டும் காமிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து டிரைவிங் பண்ணோம். ஸோ இப்போ அதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜின் தான் கைஸ். ஸோ இப்போ இந்த இன்ஜின் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னன்னு தெரில, நிறையா வண்டியில் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய ஓட்டை இன்ஜின் நடுவில் இருக்குது. பட் இது இன்ஜினுக்குள்ள ஓட்டையா என்னென்னு தெரில. பட்டு ஏன் இவ்வளோ பெரிய ஹோல் இவ்வளோ பெருசு இருக்குது இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, தெரியும் தெரில. அந்த கேப் இல்லையா, இல்லை அவன் டிஃபால்ட்லாம் வரவங்க கிட்ட ஓனர்ட்ட கேட்டப்ப இல்லை நான் வாங்கும்போது அந்த அங்கே வந்து ஹோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏன் என்னென்னு தெரில நம்மளுக்கு. ஸோ ஒரு ஃபோர் சிலிண்டர், ஸோ இங்கே பேட்டரிங் அப்போ கொடுத்துட்டானுங்க. ஸோ ஒரு இன்ஜின் செட்டப்லாம் பிரச்சனையில் நீட்டாக தான் வச்சுருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஹைட்ராலிக் கிடையாது, நம்ம தான் மேனுவலாகவே ஹுக் போடணும். இது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி பார்க்குறப்ப இருக்குது. என்ன அது இவ்வளோ பெருசாக காஸ்ட்லியாக வண்டி வாங்கியிருக்கோம், பட்டு நம்ம உள்ள எட்டி பார்த்தோம் இவ்வளோ பெரிய தர தெரியுதுங்கிறதா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க, ஸோ ப்ரீமியமான லுக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ அதோட பவர் பார்ப்போம். ஸோ அதை பவர் அந்த அவுட் புட் எவ்வளோ சூப்பராக கொடுக்குறதுங்கிற பார்க்கலாம். ஸோ எப்போ சொல்கிறது தான், ஒரு வண்டி கார் எடுக்கிறது முன்னாடி முடிஞ்சளவு உங்கள் சேஃப்டிக்காக சீட் பெல்ட்ஸ் போட்டுக்குங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தா நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, டே நீ சீட் பெல்ட் போட்டியாரா நாயே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காகவே இந்தாங்க கைஸ் பார்த்துங்க, நானும் சீட் பெல்ட் போட்டேன். ஸோ டிரைவர் சீட் பெல்ட் போட்டார். ஸோ டிரைவர் வந்து கேமராவில் அப்பீல் ஆக வேண்டாம் அப்படின்னு சொன்னால அவர் காட்ட விரும்பல நான். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். புது வண்டினாலே அப்படி இருக்கா, இல்லை வண்டியோட நேச்சராகவே அந்த ஸ்மூத்னஸ் தானான்னு தெரில. வண்டி மூவ் ஆகிற சொல்லுவாங்க, அந்த மூவ் ஆகிற அந்த ஒரு துளி கூட தெரிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. ஸோ அந்த முன்னாடியே சொல்லியிருந்தேன் எத்தனை கீரில் போகிறது அதெல்லாம் காட்டு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுதான்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வண்டி வந்து ஃபோர் டீம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபோர்த் கீரில் போயிட்டுருக்காமா. ஸோ வேறு என்ன இருக்குதுல, ஓகே சரி. இப்போது ஏன்னா நம்ம ஓனர்ட்டே கேட்போம், ஏதோ சில விஷயங்கள்லாம் அவரே சொல்லுவார். ஸோ ஓகே ப்ரோ, இப்போ அந்த வண்டி எடுத்து எவ்வளோ போகலாச்சு? த்ரீ ஆர் டூ மந்த்ஸ். ஓ, த்ரீ டு டூ மந்த்ஸ் ஆகுதுங்களா? சரி, மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்கும் உங்களுக்கு? இப்போ வந்து டுவெல் தான் கொடுக்குது. டுவெல் தருதுங்களா? ஓகே. ஸோ பார்த்தீங்கனா தெரியும். ஸோ டுவெல் அப்படி தான் தருதுன்னு சொல்கிறாங்க. மேபி ஆட்டோமேட்டிக் மேனுவல் நிறைய டிஃப்ரென்ஸ் வரலாம். மேனுவலில்
அதிகமாக தரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் மேலும் அதிகமாக தரலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்னால 12 தருன்னு சொல்கிறாரு. வேறு என்ன இருக்குன்னா மியூசிக் சிஸ்டம் நான் பார்க்கல, ஸோ மியூசிக் சிஸ்டம் நான் அப்லோட் பண்ணிடுறேன், மறந்துட்டேன் அந்த மியூசிக் சிஸ்டம் கொடுத்து. இதில் வந்து அவர் அப்டேட் பண்ணவே இல்லை எதுவும் மியூசிக் சிஸ்டம்லாம். ஸோ நார்மலாகவே ஸ்டாக்கில் கொடுத்த மியூசிக் சிஸ்டம் தான் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஏசி வெல்லட்ஸ்லாம் பரவாயில்ல, நார்மலான ஒரு நல்ல ஒரு ஜீனிக்கான ஒரு ஏசிஸ் தான் வருது. ஸோ நல்ல ஒரு கூலிங் எல்லாமே வருது. இனி போகப்போ தான் தெரியும் இந்த வண்டியை பற்றி அவருக்கு. நான் இப்போ நியூ டிரைவர், நான் இப்போ தான் கார் ஓட்டுறாரு, அதெல்லாம் புது கார் வேறு. ஸோ அதோட ஃபுல் ஸ்பெக்கை வந்து இனிமேல் தான் அவருக்கு கையிலே நிற்கும் என்ன சம்பவம் அப்படின்லாம் தெரியும். ஸோ எதாக பண்ணாலும் சரி, முடிஞ்சளவுக்கு எல்லாமே சேஃப்டியோட பண்ணுங்கள். எடுத்தோடனே ஓவர் க்ரூசிங் எல்லாம் பண்ணாதீங்க வண்டி கையில் இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன க்ரூஸ் பண்ண பிரச்சனை கிடையாது. வண்டி நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே போனாலே போதும். முடிஞ்சளவுக்கு எல்லாமே சீட் பெல்ட்ஸ் மெயினாகவே யூஸ் பண்ணிக்கங்க, இங்கே திரும்பினாலும் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதெல்லாமே ஒரு சில மெயினான விஷயங்கள் நம்ம வந்து காரில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பைக்னால் கூட எப்படியாவது கட்டெடுத்து இதெல்லாம் தட்டினா கூட பிரச்சனை வராது, ஒரு சில சின்ன ஜாமானம் தான். காருங்கும் போது எல்லாமே காஸ்ட்லியாக வரும். அது இல்லாமல் கார் அப்படின்னாலே நிப்பாட்டின உடனே எப்படியா இருந்தாலும் எங்கேயாவது சைட்லேருந்து போலீஸ் கேஸ் போகிறது நிறையா சான்ஸ் இருக்குது. நம்ம சும்மா நிப்பாட்டிருந்தா கூட அதை இடிச்சிருந்தா கூட மேபி வந்து கேட்பாங்க என்னாச்சுலாம். ஸோ முடிஞ்சாலும் கொஞ்சம் கேரோடய ஓட்டுங்க. நம்ம வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக்லேயே வந்து அவங்க வந்து இது கொடுத்துட்டாங்க. ஏன்னா மியூசிக் சிஸ்டம் கொடுத்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கல. ஸோ இப்போ வந்து ப்ளூடூத்தில் பேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே அந்த எஃபெக்ட் மட்டும் பார்த்தலாம். இது வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அவங்கெல்லாம் பண்ணலை, ஒன்லி அதில் கொடுத்த ஸோ இன்பில்டாக கொடுத்தது மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. ஸோ வாங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ அவ்வளோலாம் எஃபெக்ட் வந்து கிடையாது நம்ம போகிறத விட. ஸோ இன்னொன்று விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இந்த பட்டன் அப் ரைட்டு பார்த்தீங்களா, இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ வால்யூம் அப் ஆகிறதும் டவுன் ஆகிறதும் இருக்கும். ஸோ இதே நீங்கள் மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் பேரிங் வந்து மாறும். ஸோ நம்ம எஃப்எம், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக கூட இதில் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து டேஷ்போர்டாக வந்து ஒரு நிமிஷம் காமிச்சிடறேன். இன்னொன்று அழகாக இருக்குது இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து இதோட மியூசிக் சிஸ்டம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறையா நல்ல விஷயம் அந்த காரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி இந்த காரை வாங்கணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். எந்த ஒரு டிஃபால்ட்ஸ் எனக்கு இது வரைக்கும் தெரில. அண்ட் மேபி ஏதாவது எக்ஸ்ட்ரா டிஃபால்ட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதுக்கு யூஸாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவோட வீடியோ வந்து முடிய போகுது. சைனிஸ்னா நம்மளோட ஷிஃப்ட் பேக்லி பார்த்திங்கன்னா அந்த காரோட ரிவ்யூ இதோட என் பண்ணி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு பெஸ்ட் செக்மெண்ட்டில் இந்த கார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரு தான் சொல்லுவேன். பட் மினிட்டாக ஆல்ரெடி நான் வந்து பழைய ஷிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஷிஃப்ட்டு பார்த்தவளுக்கு ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பட் ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து இதாக மாட்டேங்குது. பட் பழைய ஷிஃப்ட்டு அந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சனால இந்த ஷிஃப்ட் எனக்கு மற மாட்டேங்குது. ஸோ ஓகே, ஸ்டே டியூன் நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ சேனலுக்கு புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட முக்கியமான விஷயம். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாம் மாஸ்க் போட்டுக்குங்க, சானிடைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தச்சிருக்கனால எங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு நார்மல் ஆக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஆள் வந்து காரில் சானிடைஸ் வச்சுறாங்க, சானிடைஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாமே ரிவ்யூ எடுத்துருக்கேன். ஸோ வீட்டுக்கு போனால் நானும் சானிடைஸ் பண்ணிடுவேன் ஆல் மைசெல்ஃப். ஸோ கைஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ சேனல் புதுசாக அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.